வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. இன்னைக்கு மை இன்ஜினியர் எபிசோட் 14 பார்ட் 2க்கு வந்தாச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல இந்த குரூப் போட்டோவை பார்த்து அப்படியே முடிச்சோம். இந்த எபிசோட்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் குரூப் போட்டோலாம் எடுத்ததுக்கு அப்புறம் நைட் ஆகிடுதா, ஆனதுக்கு அப்புறமேட்டா டீ என்ன பண்றோம் அப்படின்னா போஸ் அண்ட் மெக் டென்ட்டுக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் வெளியே வாங்க அப்படின்றான். இவனுக்கு வெளியே போயிட்டு என்ன இப்போ நாங்கள் தூங்க போறோம், இப்போ எது கூப்பிடுற அப்படின்ற மாதிரி கேட்கறான். நம்ம கார்ட்ஸ் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். காசு வச்சு தானே அப்படின்ற மாதிரி போஸ் கேட்கறான். இந்த வாட்டி காசு வச்சில்ல அப்படின்ற மாதிரி நம்ம டீ சொன்னதுக்கு அப்புறமேட்டா மெக்கும் போஸும் ஃபேஸ் அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு சரி என்ன தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடவும் போறாங்க. திங் டேங் ஃபூ மெக்கு போஸு ராமு கிங்கு அண்ட் டி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்களா விளையாடுறதுக்கு. ஆட்டம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு ஒரு கிளாஸ் எல்லாரும் வந்து சூப்பரா குடிச்சிட்டுறாங்களா. கிங்கும் செம்மையாக குடிச்சிட்டு அப்படியே மட்டையை அப்படியே படுத்துட்டான். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. உடனே ராம் தானே கிங்கை கூப்பிட்டு போனோம், உடனே பார்க்குறான் தூக்கலாம் அப்படின்னு போகிறான். நான் ஒரு விடு என்ன, நான் இங்கே தான் தூங்குவேன், யாரும் என்கிட்ட வரானா அப்படின்ற மாதிரி கிங் சொல்கிறான். உடனே டீ பார்க்குறான், என்னடா அது இவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு. உடனே டீயும் ராமும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி திரும்ப அவன் தூக்குவான் அண்ட் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அப்படியே டென்ட்டுக்கு போகிறான். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா மெக்கன் போஸ் காமிக்கிறாங்க. போஸ் செம்மையாக குடிச்சிடுவான், மெக்கு தான் அவன் அப்படியே தூக்கிட்டு வந்து டென்ட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறான். ஆனால் திரும்ப விளையாட போனோம் அப்படின்ற மாதிரி போஸ் ஆரம்பிக்கிறான். குடிச்சிருக்க திரும்ப காட்சி விளையாட போகணுமா, உட்கார் உட்கார் அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மெக் சொல்கிறான். ஹாபி அப்படின்னு சொல்லி இவன் போதையிலே வந்து அப்படியே உளறிட்டு இருக்கானா ஒரு பக்கம். இப்போ மெக் என்ன கேட்குறானா, சரி நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே இப்படி போஸ் பார்க்குறான். பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நேற்று ஃபோன் வந்து மீட் பண்ணான் இல்லையா, ஸோ அந்த சீனை தான் சொல்ல போகிறான். நீ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்படி வெளியே வந்திருக்கக்கூடாது, நீ கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி போஸ் சொல்கிறான். ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான் அந்த பொண்ணு. ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்று பிடிச்சது தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ அதை விட ரொம்ப அதிகமாக எனக்கு மெக் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து ஃபீல் பண்ணுறா. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கிளம்பு, உனக்கு நான் ரூம் பார்த்து விடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே வளரா, எனக்கு புரியுது புரிஞ்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இவ இன்னும் எமோஷ்னல் ஆகிறா. அப்படியே போஸை ஹக் பண்ணி அழறா. அண்ட் இவனும் ஆறுதலுக்கு வந்து தட்டி விடுறான். அண்ட் இதெல்லாம் வந்து மெக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் ஒன்றை சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி போஸ் மெக்கிட்ட சொன்னதும் என்னோட ஒய்ஃபுக்கு நான் பெரிய கிஃப்டாக சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு போஸ்கிட்ட விளாட்றா. ஏ நான் குடிச்சிருக்கேன் விடு விடு அப்படின்றா. கிச்சி கிச்சி முடி விளையாடுவாங்கல்ல அது மாதிரிலாம் அந்த பசங்க ரெண்டு பேரும் சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூ படுத்துக்கிட்டு இருக்கான் அண்ட் கொசுக்கடியில் ஆ அப்படின்னு சொல்லி சொரிஞ்சிட்டே படுத்துட்டு இருக்கான். அங்கே டென்ட்டுக்குள்ளே இவங்க வந்து ஒரு ரகலை பண்ணுறாங்களா, டென்ட்டே வந்து குலுங்குது அப்படி அவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறதுல. ஃபூக்கு அது கூட ஒரு விஷயமாவே தெரியல. சொல்ல போகணுன்னா அந்த கைட் வந்து ஏன் நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்க, கொசுலாம் கிடைக்கும் வா அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. ஃபூ பார்த்துட்டு ஐயோ கையெடுத்துக்க முடுறேன், தயவு செஞ்சு போங்க நான் இங்கேயே படுத்துக்கிறேன், கொசுக்கடியானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கான். அடுத்த சீனில் ராமும் கிங்கும் காமிக்கிறாங்க. ராம் என்ன பண்ணுறானா, அப்படியே கிங்கு டென்ட்டு கூட்டிட்டு வந்துட்டான். கையெடுன்னு விடுன்னு சொல்றான்ல தனியா விடு அப்படின்ற மாதிரி கிங் கத்துறான். நீ முத வெளியே போ அப்படின்றான். எதுக்கு அப்படின்ற மாதிரி ராம் கேக்குறான். வெளியே போன்னு சொன்னேன், எதுக்குன்னு சொல்லு வெளியே போறேன் அப்படின்னு ராம் கேக்குறான். உடனே கிங் ஆரம்பிக்கிறான், நான் நல்லதா இருந்தேன், ஆனா உன் கூட இருக்கப்பெல்லாம் நான் நானாவே இல்லை, நான் மாறிட்டு இருக்கேன், ஏன் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் தெரியுமா. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருப்பாங்க, அப்படியே ஸ்டேர் ஆகிருப்பாங்கல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே கிங் நினச்சி பார்க்குறான். இது எல்லாமே தான் ரீசன்னு ஒன்று ஒன்றும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ராம்கிட்ட. அந்த இமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே மனசில் வச்சு வச்சு இன்னைக்கு தான் பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கு. வேற லெவல் ரொமான்ஸில் அந்த கிஸ் போய்கிட்டு இருக்கோம். அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ ராம் என்ன பண்ணுறான், கிங்கை இவனும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அண்ட் ரெண்டு பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்களா. இந்த சீன் எப்படி சொல்கிறது, கிங்கும் ராம் அப்படின்னா ஒரு ஹாட்டான பேரு, ஒரு எப்படி செம்மையான பேரு, ஃபயர் பத்திக்கிற பேரு அப்படின்னு தான் இருக்கு. இவன் இந்த சீனை வந்து பார்த்தா வேற லெவலில் அங்கே ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்குமா அப்படி டென்ட்டை காமிக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் போன் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே எழுந்து பார்த்தா டியானை காணா. என்னடா காணா அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்க்குறான். டியான் உட்காந்துட்டு இருந்தது இவன் கம்பெனி கொடுக்குறான். என்ன பண்ணுறங்க உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி போன் டியானை கேட்குறான். நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன திங்க் பண்ணுற அப்படின்னு கேட்டதும் ஆக்சுவலாக அதை திங்க் பண்ண எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
எதை பத்தி நீ பயப்படுற அப்படின்ற மாதிரி போ கேக்குறான் டியாங் கிட்ட. உன் கிளாஸ்மேட் கிஸ் பண்ணால அப்படின்னு ஆரம்பிக்கிறான். போ என்ன சொல்றானா, டியாங் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணல அப்படின்னு, ஆனா ஒரு நாள் உனக்கு நான் போர் அடிச்சிடுவேன் அப்படின்னு தோணுது. நான் கியூட்டாலாம் இல்ல, எனக்கு அவ்வளவு விஷயம் வராது, அவ்வளவு பெர்ஃபெக்ட்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன். அதுக்கு போ என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு நீதான் கியூட்டஸ்டான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேட்டா டியாம் சிரிக்கிறான். இப்போ டியாம் போம் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, போம் கண்ணை மூடு அப்படின்றான். எதுக்கு அப்படின்னு கேட்கறான். கண்ணை மூடு அப்படின்றதும் கண்ணை மூடுறான். உடனே டியா அப்படியே கிட்ட போறான். ஐ லவ் யூ போ அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே கண்ணை திறந்து ரெண்டு பேருமே அங்க சிரிக்கிறாங்க. டியானுக்கு அப்படியே வெக்கம் சூப்பரா வருது இந்த சீன்ல. கண்டிப்பா போ சும்மா இருக்க மாட்டாரு, அண்ட் கிஸ் பண்ணலான்னு போறாரு. டியோ என்ன பண்றான், டக்குன்னு லிப்ஸ் முன்னாடி அப்படியே கையை வச்சிடுறான். அண்ட் இவரு திரும்ப அது மேலே கிஸ் பண்ணிடுறாரு. அண்ட் திரும்ப அப்படி பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டியோ அப்படியே போங்கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணிடுறான். அண்ட் சூப்பரான ஒரு ரொமான்டிக் சீன் இங்கே போயிட்டு இருக்கு. அப்புறம் ரெண்டு பேருக்குமே வெக்கம் வருது. அண்ட் அதுக்கப்புறமேட்டா இந்த சீன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப எனக்கே கொஞ்சம் வெக்கம் வருதுதான். சரி பரவாயில்ல, நம்ம சீனுக்குள்ள போயிடுவோம். ரெண்டு பேரும் வெக்கப்பட்டுட்டு அப்படியே குஷியில உட்காந்துட்டு இருக்காங்களா. அண்ட் டியோ அப்படியே சிரிச்சுட்டு இப்படி பாக்குறான். உடனே போ என்ன பண்றான், டியானோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் டியோ மேல அப்படியே சாஞ்சிட்டு ரெண்டு பேரும் இந்த லவ் ஃபீலோட அப்படியே சூப்பரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சீனை ரொம்ப ரொம்ப அழகா முடிக்கிறாங்க. அப்படியே காலையில் விடியுது. அழகான பசுமையான இருள் கொஞ்சம் அழகில் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன் பார்க்கவே. எல்லாரும் எழுந்துருங்க, 10 மணிக்கு நம்ம கிளம்புறோம், அண்ட் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அண்ட் இவன் கிங்குக்கு சவுண்டு கேட்டதும் என்னடா அது அப்படின்னு சொல்லி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இங்கேயா தூங்கிட்டு இருந்தேன் நான், ராம் கூடையா அப்படின்ற மாதிரி இப்படி பார்த்துட்டு அப்படியே எழுந்திருக்கான். எழுந்து வெளியே போய் நிற்கிறான். அப்போ தான் நைட்டு நடந்த விஷயம் டக்குன்னு அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. என்ன பண்ணி வச்சிருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா. உடனே ராம் வரான். இப்போ கிங் ராம் கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா, நேத்து நைட்டு அப்படின்றான். நேத்து நைட்டா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான். என்னடா அது, சரி இது நைட் எப்படி தூங்கின அப்படின்ற மாதிரி கேட்கறான். தயவு செஞ்சு நான் குடிச்சிட்டேன், இது நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லைன்னு மட்டும் சொல்லாது அப்படின்ற மாதிரி கிங் சொல்றான். நேற்று நைட்டு டீ கூட கார்ட்ஸ் விளாடணும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதும், அதுக்கப்புறமேட்டா நீ நாக் அவுட் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி கிங் சொல்கிறான். சரி ஓகே, நீ போய் குளி, நான் அதுக்கப்புறமேட்டா நான் போய் ஷவர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ எல்லோரும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அண்ட் கிங் என்ன பண்ணுறான், அவங்க பாட்டி வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தான் இல்லையா கேம்ப் முடிச்சுட்டு. அண்ட் அங்கே கார் நிற்கிது. அண்ட் போகிறான், போவும் வந்து கூட வரான். ஓகே கிங், பார்த்துக்கோ, சேஃபாக ரீச் ஆகு, நீ பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டா எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அண்ட் இந்த பக்கம் ராம் வரான். வந்ததுக்கப்புறம் ஹே குல் பாய், சரி ஓகே நான் என் பாட்டி வீட்டுக்கு கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். இவனும் தலையாடுறானா. கிங் காரில் போயிட்டே இருக்கப்போ ஒரு மெசேஜ் வருது. நம்ம ராம் பையன் இவ்வளோதான் பண்ணியிருக்கு, லாஸ்ட் நைட் நான் குடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஆ அப்படின்னு சொல்லி இப்போ கிங் அப்படியே காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் காதல் மன்னன் அண்ட் போஸ் தான் காமிக்கிறாங்க. காதல் மன்னன் தீவிரமாக வந்து பேக்கில் தேடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் போஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னது இது, நீ காலில் தான் நான் ஸ்நாக்ஸ் வாங்கி இதில் வச்சான் காணாமே அப்படின்ற மாதிரி நம்ம மெக் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே போஸ் என்ன பண்ணுறான், ஸ்நாக்ஸ் எடுத்து இப்படி தரான். போஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆக்சுவலாக நீ காலில் நீ மறந்துடுவேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவனோட லைஃப்ல இல்லைனா உன்னை யாரை எவ்வளோ கேராக பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி போஸ் மெக்கிட்ட கேட்குறான். நீ எனக்கு லைஃப்பில் நிறைய கற்று தந்திருக்க அப்படின்னு உடனே ஃப்ளாஷ்பேக் ஓடுது. அந்த எக்ஸாமில் வந்து காட்டினது, சைக்கிள் கற்று தந்தது, அவுட்டிங்க்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுப்பாருல்ல, இது எல்லா விஷயமும் அப்படியே போகுது, இவங்க விளையாட்டு விஷயம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு, அதனால நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், அந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ மெக் என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஸ்லோவாக தொட போகிறான் போஸை. ஹே என்ன அப்படின்றான், டக்குன்னு மாண்டையில் எப்படி தட்டிடுறான், ஆ அப்படின்றா. இப்போ போஸ் என்ன பண்ணுறான், மெக்கிட்ட இருக்க பேக்கெட் அப்படியே எடுக்கிறான். ஏ குடு அப்படின்னு சொல்லி இவன் திரும்ப கொடுக்குறான். அண்ட் பிரித்து சாப்பிட்றானா, எனக்கு இல்லையா ஆ அப்படின்றான். இப்படி எடுத்துட்டு அப்படியே ஊட்டி வந்துட்டு டக்குன்னு வந்துடும் போஸ் ஆட்டுருவான். ஆனால் வந்து ஏமாந்துருவான் போஸு. நீ எப்போ பாரு என்ன டீஸ் பண்ணிட்டே இரு, என்கிட்டயே ஒரு பேக்கெட் இருக்குடா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி பிரித்து சாப்பிட்றாங்க. அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் தாரா அண்ட் ஃப்ராங் காமிக்கிறாங்க. ஃப்ராங் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். தாரா போகிறாரு, உன்னோட லைன் ஐடி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அவன் ஃபோனை கொடுக்குறான். அகெயின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த செயினை கண்டுபிடிச்சி தந்ததுக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ராங் தாரா கிட்ட சொல்கிறான். ஏன் நீ ரொம்ப அதிகமாக யோசிக்கிற, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் உனக்கு பிரதர் மாதிரி, நம்ம ரெண்டு பேர் பிரதர்ஸ் இல்லை, ஸோ அதெல்லாம் எதுவும் ஃபார்மாலிட்டிஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஃப்ராங்குக்கு ஒரு மெசேஜ் வருது, இவங்க ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸில் ஒரு தெரியும் பயப்பில் ஏதோ டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தெரியும் லைட்டாக. தாரா மனுஷா நல்லா தான் இருக்காரு, இந்த ஃப்ராங்கு தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காரு. சீசன் 2ல காமிப்பாங்க என்ன ஆகுது அப்படின்னு. அடுத்த சீனில் ராம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு இருக்கான். டிங் என்ன சொல்கிறானா, உனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கா பார்த்துக்கோ எஸ்டர்டே எடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ராமு கிங்கு அவங்க ஃபோட்டோ தான்.
இதை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக ராம் முகத்தில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. உடனே ஃபூவும் டேங்கும் பார்த்துட்டு டிங்குக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அங்கே பாறேன் அப்படின்றதும் டிங்கும் பார்க்குறா அப்படின்றா. உடனே டக்குன்னு ராம் பார்க்குறான். இப்போ டிங் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹாய் கைஸ், எல்லோரும் என்னோடய சோகமான லைஃப்பை பார்த்தீங்கல்ல, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், டிங் டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறா. உடனே ஃபூ என்ன கேட்குறான், உன் விலாகில் நானும் தானே வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீ கேளு இடியட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அடுத்த சீனில் போ அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான் மரத்துக்கிட்ட. உடனே டியாம் போகிறான், போ உன் ஃபோனு கூட அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்தான்னு கொடுக்குறான் ஃபோன். எடுத்துகிட்டு அப்படியே இவன் ஃபோனையும் எடுத்துகிட்டு ஏதோ பண்ணுறான். உடனே போ அப்படி எட்டி பார்க்குறான், பார்க்காத இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு டியாம் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். என்ன பண்ண அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே சிரிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே போம் அப்படி கையை கொடுக்குறான். ஜான் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே இடிச்சு இடிச்சு விளையாடிட்டு அப்படியே சூப்பராக போகிறாங்க. ஜான் ஃபோன் வாங்கி ஏதோ பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் சிரிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த சீசன் ஒன்னை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஃபோனை பார்த்து மாற்றி மாற்றி சிரிச்சுப்பாங்க இல்லையா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எஃபியில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீசன் முடிகிறப்போ கிறிஸ்டா ஜோஹா அண்ட் போ சிரிக்கர்னோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் ஒன்னை முடிக்கிறாங்க. ஹார்ட்லாம் வந்து ரொம்ப ஏங்கி போயிருக்கு. சீசன் டூ பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. அண்ட் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் அந்த ட்ராமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக நம்ம ஹோல் டீமை மிஸ் பண்ணுவோம். அண்ட் சீசன் டூவில் கிங் ராம் அண்ட் தாரா ஃப்ராங் இவங்களை பற்றி தான் கொஞ்சம் நல்லா டீப்பாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்டை போதே கிடைக்கும். ஸோ சீசன் டூக்கு ரொம்பவே வந்து வெயிட் பண்ணுறோம். சீசன் டூ வரட்டும், வந்த எல்லா எபிசோடும் ரிலீஸ் ஆகட்டும், டக்குன்னு சேனலில் போட வேண்டியதான். இதே சந்தோஷத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராமா ரிவ்யூ. டேக் கேர், தேங்க்யூ.